நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தயாராகும் பிரபல வர்த்தகர். நாட்டில் இன்றும் கடும் மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போராட்டத்திற்கு அஞ்சி மாற்று வழியால் தப்பித்த ராணி. மட்டக்களப்பில் தும்பு தடியுடன் தேரர் அடாவணி. ஜனாதிபதி கட் அவுட் முன்னால் ஆர்ப்பாட்டம். பயங்கரவாத தாக்குதல், புலனாய்வு தகவல்களின் உண்மைத்தன்மை உறுதிப்படவில்லை, விசாரணைகள் முன்னெடுப்பு. நாட்டின் பிரபல வர்த்தகரான தம்மிக பெரேரா அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளார். ஆனால் 51% வாக்குகளை மொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தம்மிக பெரேரா போட்டியிடுவார் என்ற வதந்திகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலதிக தகவல்களை தெரிவித்த தம்மிக பெரேரா, பெரும்பான்மை கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்வதில் இணக்கம் காணும் பட்சத்தில் அது தனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் உந்துதலாக அமையும் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சியிலிருந்து முறங்குவீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தான் தற்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளதாக மாத்திரம் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற கடும் மழையுடனான காலநிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி கிழக்கு, ஊவா, மத்திய, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகம்பூவம் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தள மாவட்ட ஓரளவு மழை அவ்வப்போது பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பாடசாலை நிகழ்வு ஒன்றிற்கு வருகை தந்த அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, கால்நடை பண்ணையாளர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்திற்கு அஞ்சு பிரதான வீதியூடாக செல்லாமல் மாற்று வழியூடாக சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பிற்கு வருகை தந்த அதிபர் நேற்றும் இன்றும் மட்டக்களப்பு பாசிக்குடாவில் தங்கியிருந்து இரண்டு பாடசாலை நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் மேய்ச்சல் தரை காணிகள் பெரும்பான்மை சிங்களவர்களினால் அபகரிக்கப்படுவதற்கு எதிராக கடந்த 23 நாட்களாக கால்நடை பண்ணையாளர்கள் போராடி வருகின்றனர். மட்டக்களப்பு மயிலத்தமிழ் பிரதேசத்தில் அத்துமுடிய பயிற்சிகையில் ஈடுபடும் சிங்கள மக்கள் மட்டக்களப்பு மங்களராமய விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேர தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ள நிலையில் மேற்படி பயிற்சிக்கையாளர்கள் உள்ளிட்ட குழுவினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மற்றும் கிழக்கு மாகாண உறுப்பினர், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோருக்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விஜயத்தினை முன்னிட்டு ரணிலுக்காக நாம் 2024 என்ற பாரிய கட் அவுட் ஒன்று மட்டக்களப்பு நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்ட குழுவினர் ஜனாதிபதியின் கட் அவுட் முன்னால் தும்பு தடியோடு நின்றவாறும் கோசவங்கள் எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிபரை கேளுங்கள், சிங்களவர்களை துரத்துகின்றார்கள். சாணக்கியன் தொண்டமான் எமக்கு வேண்டாம், இனவாதம் தூண்ட வேண்டாம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். கொழும்பில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்களின் உண்மைத்தன்மை இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும், சிறை கைதி ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் உலக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்திகட்சியருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம், கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் கங்காராம பகுதி உள்ளிட்ட கொழும்பின் 7 இடங்களில் குண்டு தாக்குதல் மேற்கொள்வதற்கு ISIS அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஊடக முன்றாண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. மேலும் கடந்த 5ஆம் தேதி பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கொழும்பு மேலதக நீதமானிடம் கொழும்பின் பல இடங்களை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும், இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ISIS அமைப்புடன் தொடர்புடைய கைதிகள் குழுவொன்று இந்த திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவு இதை தெரிவித்துள்ளது. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தயாராகும் பிரபல வர்த்தகர். நாட்டில் இன்றும் கடும் மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போராட்டத்திற்கு அஞ்சி மாற்று வழியால் தப்பித்த ராணி. மட்டக்களப்பில் தும்பு தடியுடன் தேரர் அடாவணி. ஜனாதிபதி கட் அவுட் முன்னால் ஆர்ப்பாட்டம். பயங்கரவாத தாக்குதல், புலனாய்வு தகவல்களின் உண்மைத்தன்மை உறுதிப்படவில்லை, விசாரணைகள் முன்னெடுப்பு.